நிறைய பேர் கேட்டாங்க, இந்த இடத்துல சொல்ல முடியும், ஏன் அந்த கிளைமாக்ஸ்ல டீச்சர் வந்துக்கலாமே வந்துக்கலாமே கேட்டாங்க. மொத்த மீடியாவுமே என்ன கேட்டுச்சு. என் லைஃப்ல ரொம்ப நான் வருத்தப்படுறது வந்து அதுதான். ஒவ்வொரு படத்துல நான் சொல்லிட்டே இருக்கேன், நான் படம் பண்றது என் ஊருக்காக தான் பண்றேன், என் ஊர் மக்கள் அங்கிருந்து வெளியே கொண்டு வந்து தான் பண்றேன். அவங்க இன்னைக்கு எல்லா எல்லா மேடையிலையும் என் ஊர் மக்கள் கொண்டாடப்படுறதும் அவங்க எல்லா படத்துலையும் சீல்டு வாங்குறத ஒரு சந்தோஷம் தான் இருக்கட்டும். எனக்கு யோசிச்சு பாருங்க, பரியரும் நாங்கதான் பண்ணேன், கர்ணன் அங்கதான் பண்ணேன், மாமனும் அங்கதான் பண்ணேன், வாழை அங்கதான் பண்ணேன், இப்ப பண்ணிட்டு இருக்க பைசன் அங்கதான் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவு கதைகள் இருக்கு. ஏன் அங்கே போறானா, அவங்க கதைகள் இருக்கு, அந்த கதைகளை அவங்க எனக்காக சப்போர்ட் பண்றாங்க. நான் எப்பவும் சொல்லுவேன், என்னோட படம் பெருசா தெரிவதற்கும், என்னோட படம் எமோஷனா தெரிவதற்கும், என்னோட படம் ரொம்ப பியூரா தெரிவதற்கும் அது சந்தோஷ்னா மியூசிக் ஒரு முக்கியமான காரணமாக நினைப்பேன். ஏன்னா நான் ரொம்ப இசையின் வெளியாகவே வளர்ந்த பையன். எனக்கு வந்து சொல்லிக் கொடுக்கறது ஆளுல வீட்டுல எங்க அம்மா சொன்னாங்க, வாழை படம் எடுக்க போறேன்னு சொன்ன உடனே, இந்த ஒரு படம் நீ சந்தோஷமா இருக்கலாம்ல, இந்த படம் ரிலீஸ் ஆகும், இது நம்ம கதை, நம்மளோட வாழ்ந்த கதை, உன்னோட சொந்த கதை, உன்னோட அழுகையும் கண்ணீரும், இது வந்து யாருமே எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கல்ல, பார்ப்பாங்க அப்படியே போயிடுவாங்கல்ல. நான் சொன்னாங்க அவங்க கிட்ட, இல்லம்மா அப்படிலாம் போக மாட்டாங்க, எடுக்கிறது உன் பையன், என்ன வேணாலும் கண்டுபிடிப்பாங்க, என்ன வேணாலும் பேசுவாங்க, ஓகேவா? ஏன்னா நான் சாதாரண ஆளுங்க தான் இன்னைக்கு ஆரம்பிச்சுட்டாங்க, ஓகேவா? அதான் அசாதாரணமான ஆள் தான். ஏன்னா 30 வருஷம் அந்த மண்ணுக்குள்ள இருந்து உயிரை பிடிச்சிட்டு ஓடி வந்திருக்கேன். இஸ்லாமிய தோழர்கள் தான் இந்த மக்களை காப்பாத்தினாங்க, உண்மை வெளியே வந்திருக்குல்ல, அது எனக்கு போதுமானது. அந்த உண்மையை நான் இப்ப சொல்றேன். ஏன்னா அன்னைக்கு நடந்தப்ப இஸ்லாமிய தோழர்கள் காப்பாத்தினாங்க, ஜாதி மதம் எதுவும் இல்லாம, இது எல்லாமே நான் சொல்லக்கூடாது, இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் சொல்றாங்கல்ல, எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி. முதல்ல பத்திரிகை நண்பர்களுக்கும் மீடியா அத்தனை நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, இந்த விழா நடந்ததுலேருந்து தொடங்கிலிருந்து எல்லாருமே வேக வேகமாக பேசிட்டு போயிட்டாங்க. அதுக்கு ஒரே ரீசன் என்ன அப்படின்னா, அந்த படத்தை பற்றி தமிழ் சமூகம் தேவையான அளவு அதிகமான அளவே பேசிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் அவ்வளோ பேருமே வேக வேகமாக பேசிட்டு போயிட்டாங்க. முதல்ல நான் நன்றி சொல்ல வேண்டியது என் சக தமிழ் சினிமா திரையுலகத்துக்கு தான் சொல்லணும். ஏன்னா அந்த வாழை படத்தை வந்து நான் படம் எடுத்து முடிச்சுட்டு இந்த படத்தை எப்படி ப்ரொமோட் பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி ஓகே, முதல்ல நம்ம இண்டஸ்ட்ரி காட்டுவோம், நம்ம இண்டஸ்ட்ரி நம்மளை விரும்பக்கூடிய நல்ல படங்களை ஆதரிக்கக்கூடிய இயக்குநர்கள்ட்ட காட்டுவோம், முதல்ல நடிகர்கள்ட்ட காட்டுவோம், நண்பர்கள்ட்ட காட்டுவோம், அதுக்கப்புறம் இந்த படத்தை அவங்க என்ன பார்க்குறாங்கன்னு முடிவு பண்ணிட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். மாரி செல்வராஜ் அப்படிங்கிற இனிமேல் நம்பிக்கை வச்சு நான் அழைத்ததற்காக தமிழ் சினிமாவில் உள்ள நான் யாரெல்லாம் அழைச்சேனோ அத்தனை பேருமே வந்து இந்த படத்தை பார்த்தாங்க. இந்த படம் பார்த்தது மட்டும் இல்லாமல் எப்படியாவது இந்த தமிழ் சமூகத்தை இந்த படம் பார்க்க வச்சிடணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப குறியா இருந்தாங்க. அது உண்மையிலேயே எனக்கு வந்து நினைச்சு பார்க்கவே முடியாத ஒரு பெரிய வெற்றி. நான் நினைச்சதை விட என்னோட இண்டஸ்ட்ரியினோட சக இயக்குநர்களும் சக நடிகர்களும் சக என்ன சொல்றது என்னோட திரையுலகம் வந்து இந்த படத்தை கொண்டாடிய விதம் வந்து பெரிய நம்பிக்கை அளிச்சிருக்கு எனக்கு. அந்த இந்த வாழை படம் கொடுத்த மிகப்பெரிய வெற்றி அப்படின்னா, மாரி செல்வராஜ் அப்படிங்கிற ஒருத்தர் தமிழ் சினிமா எவ்வளவு நம்புது, அவனோட கதையை, அவனோட வேல்யூவை, அவனோட வாழ்க்கையை, அவனோட நிஜத்தை எவ்வளவு நம்புது அப்படிங்கிறத இந்த படத்துல தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த படத்தை அவங்க அத்தனை பேரும் அவங்க தான் கொண்டு போய் முதல்ல சேர்த்தாங்க. நிச்சயமா அத்தனை ஒட்டுமொத்த திரையுலகத்துக்கும் நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஹாட்ஸ்டார், ரொம்ப சாதாரணமா ஒரு நாள் எங்கேயோ ஃபங்க்ஷன்ல பேசிட்டு இருக்கும்போது பிரதீப் சார்ட்ட, பிரதீப் சார்ட்டின் நரன்ட்டையும் சும்மா பேசிட்டு இருக்கும்போது ஒரு லைன் இருக்கு, நான் ஃபர்ஸ்ட் பண்ண நினைச்சேன், அதை இப்போ பண்ணலாம்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஆரம்பிச்சதுதான். வேற எதுவுமே கேட்கல, மாரி செல்வராஜ் படம் பண்றாரு அப்படின்னு கூப்பிட்டாங்க. அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் முழு சப்போர்ட். இன்னைக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது மட்டும் இல்லாம ஒரு படமா என் கூடவே இருக்கிறது இருக்குல்ல, முழுசா ஒரு படைப்பாளியை நம்புறது இருக்குல்ல. எனக்கு கிடைச்ச எல்லா ப்ரொடியூசருமே அப்படிப்பட்ட ப்ரொடியூசர்ஸ் தான். நிச்சயமா சொல்லணும்னா, வாழை இவ்வளவு நல்லா இருந்ததுக்கு முதல் காரணமே நான் ஒர்க் பண்ண 4 ப்ரொடியூசர்ஸ். அது பரியரும்பு மேல ரஞ்சித்தனவர் சுதந்திரம் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் கர்ணன்ல தானசார் மிகப்பெரிய சுதந்திரத்தை கொடுத்தாரு, அதுக்கப்புறம் ரெட் ஜெயின்ட், மாமன்னன்ல என்னோட எல்லாமே என்னோட படமாவே வர்றதுக்கு காரணம் என்னோட தயாரிப்பாளர்கள், என்னோட நடிகர்களும் தான். அதுக்கப்புறம் வாழை, இதுக்கு ஒரு இதுதான் நாலு படம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, மாரி செல்வராஜ் ஒருத்தர் தங்கு தடையில்லாத மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு மெயின் ரீசன் நான் சூஸ் பண்ண தயாரிப்பாளர்களும் என்னோட நடிகர்களும் கதாநாயகர்களும் என்னோட மொத்த டீமும் தான்.
என் அத்தனை என்னோட நாலு ப்ரொடியூசருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். எப்படி நாலு பேர் நான் படம் பண்ணிட்டு இருக்கேன் அடுத்து, அதான் வந்து முக்கியமான விஷயம். ஏன்னா அவன் நம்புறாங்க என்னைய, நிச்சயமா அவன் நம்பிக்கைக்கு உண்மையா இருப்பேன்னு நம்புறேன். அதுக்கப்புறம் மாஸ்டர் சொல்லி அவனை மறுபடி மறுபடியும் எல்லா இன்ட்ரியும் சொல்லிட்டே இருக்கா, நீ ஏன் சூஸ் பண்ண அனுப்பல, நீ ஏன் சூஸ் பண்ண அனுப்பலன்ட்டு. எப்படி சொல்றது மாஸ்டர், கரெக்டா உண்மையை சொல்லலாம், உண்மையை சொல்லணும் அப்படின்னா மாஸ்டர் ஆக்ஷன் ஃபைட் பண்ணுவாரு. என் படத்துல ஃபைட் பெருசா நான் பெருசா வேல்யூ கொடுக்க மாட்டேன் ஃபைட்டுக்கு, அந்த ஃபைட்டுக்குள்ள சீன் வச்சிருப்பேன், அது அவர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். அவர் ஏதாவது யோசிச்சா நான் சீனா மாத்தி கன்வெர்ட் பண்ணிடுவேன், எல்லா ஃபைட் சீக்வன்ஸையும் நான் சீனா மாத்துவேன், எனக்கு எமோஷனல் ராக முக்கியம்னு சொல்லுவேன். அதை வந்து ஒரு மாஸ்டர் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஸ்பேஸை கொடுத்துட்டே இருப்பார். அது எப்படியே போயிட்டே இருந்துச்சு, இப்பெல்லாம் மாஸ்டர்ஸ் ஃபைட் மாஸ்டர்ஸ் இருக்காங்கன்னு போயிட்டே இருந்துச்சு. சும்மா அவர் தனியா இருக்கும்போது என்ன சொல்றது, ஜாலியா இருக்கும்போது குழந்தையா மாறிடுவார், பயங்கர சமாளிக்கவே முடியாது, இவானோட மோசமாயிடுவார், என் பையனோட மோசமாயிடுவார். அப்புறமா அந்த ஆக்டர் உண்மை இருக்கு, மாஸ்டர் கிடையாது, ஃபைட் மாஸ்டர் கிடையாது. ஒரு நாள் ஒரு சொன்னார், நான் படம் எடுப்பேன், என் படத்தை சண்டையே இருக்காது, இது போது எனக்கு ஒரு மாஸ்டர், நான் படம் எடுப்பேன் அதை சண்டையே இருக்கான்னு சொல்றாரு, அப்ப நானும் நம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டேன். நம்மளுக்கு அப்புறம் தான் நான் வேலையை காமிச்சேன். வேலை படம் பார்த்துட்டு அடுத்த செகண்டே வந்து ஒரு ஒன் ஹவர் எதுவுமே பேசல, அப்படியே அமைதியா இருந்தாரு. நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு, நானும் கூட சேர்ந்து பண்றேன் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண நம்பிக்கை தான் இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்றீங்கன்னு எதுவுமே கேட்கல, ஆண்டு போயிட்டே இருக்கும். ரெண்டு பேத்துக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் ட்ராவல் ஆகுது. நிச்சயமா ஒரு நல்ல படம் மட்டும்தான் நமக்கு நிறைய நம்பிக்கைகளை, நிறைய நண்பர்களை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம். ஒரு இந்த வாழை வந்து இது வரைக்கும் நல்ல மாஸ்டரா எனக்கு இருந்த மாஸ்டர், ஒரு நல்ல நண்பனா, ஒரு நல்ல அண்ணனா, அண்ணனா தம்பியான்னு தெரியும், அவருக்கு முடி மறக்கலாம் நினைச்சிருக்கு. அதனால நல்ல நண்பன் தான், நல்ல நண்பன் கிடைச்சிருக்கு, ரொம்ப நன்றி மாஸ்டர். அதுக்கப்புறம் ரெட் ஜெயிண்ட், நீங்க நான் என்ன தைரியத்தில் வந்து இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னேன் அப்படின்னா, ரெட் ஜெயிண்ட் இருக்காங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மாமன் பண்ணும்போது நான் சொல்லிட்டேன், என்ன படம் எடுத்து வந்தாலும் வந்துடுறான்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அதை புரிஞ்சுக்கிட்டு வாழை எடுத்துகிட்டு போனேன். ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு, ஏன்னா அந்த பிக்கஸ்ட் மெயின் ஸ்ட்ரீம் ப்ரொடக்ஷன் கம்பெனி அது, அதுவும் பிக்கஸ்ட் மெயின் ஸ்ட்ரீமாகவே ஒரு படத்தை ஹேண்டில், ஒரு படத்தோட வெற்றியே படம் பார்த்துட்டு 15 நிமிஷத்துக்கு சொல்லக்கூடிய ஆள் வந்து சந்திரமூர்த்தி சார். அவர் படம் பார்த்துட்டு வெளியே வந்து படம் ஃபுல்லாக பார்த்தார், அதான் பெரிய விஷயம். படம் ஃபுல்லாக பார்த்தா அப்போ வந்து பெருசாக ஃபைனல் சவுண்டு கூண்டில் எதுவுமே இல்லை, அப்படி பார்த்தார். பார்த்து முடிச்சுட்டு, சார் நல்ல படம் சார், உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் சார், எப்படி கலெக்ட் பண்ணுங்களா எனக்கு தெரில அப்படின்னாரு. அது எனக்கு போதும், எனக்கு நல்ல பேர் கிடைக்குன்னு சொன்னார்ல, அது எனக்கு போதும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னார், சார் நீங்களே ரிலீஸ் பண்ணிவிடுங்க சார், பயப்படாதீங்க, நீங்களே பண்ணிடுங்க, உங்கள் ப்ரொடக்ஷன்லேயே பண்ணிடுங்க, நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தந்துடுறேன். என்ன ஏதாவது ஒரு படம் ஓடனா கூட பயப்படாதீங்க, ஒரு நல்ல பேர், உங்களுக்கு சம்பளம் கம்மி நினச்சிக்கோங்க, ஆனால் நீங்கள் தான் பண்ண, உங்கள் பேரில் பண்ணுன்னு சொன்னார். ரொம்ப நன்றி சார், நீங்கள் உங்களுக்கு பேர் கிடைக்க நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னது ஒரு படம் ஒருவேளை மெயின் ஸ்ட்ரீமாக கலெக்ட் பண்ணலை அப்படின்னா பிடிங்க, அவங்க அடுத்த படத்தில் பார்த்துக்கலாம், முடிவு பண்ணி பண்ணுங்கன்னு சொன்னார். ரொம்ப நன்றி சார் அந்த நம்பிக்கைக்கு. அதுலேருந்தான் நம்மளே பண்ணலாம்னு சொல்லிட்டு இறங்கணும். இந்த நாலு, இந்த மூணு பேரும் தான் முக்கியமான காரணம். இந்த மூணு பேருமே முழுமையாக நம்புனாங்க. அதுலேருந்து அன்றைய நாள்லேருந்து இப்போ வரைக்கும் அவங்க தேட்டர் எனக்கு கொடுத்ததும் சரி, ஒவ்வொரு நாளும் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினதும் சரி, இப்போ இந்த ஃபங்க்ஷன் வரைக்குமே என் கூட நிற்கிற ரெட் ஜெயினில் அர்ஜுனுக்கும் மூர்த்தி சாருக்கும் ராஜா மொத்த டீமுக்குமே ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் என்னோட டீம், என்னோட மொத்த டீம், என்னோட எடிட்டர், கேமராமேன், ஆர்ட் டைரக்டர், இவங்கெல்லாம் தொடர்ந்து என் கூட இருக்கு அப்படின்னால அவங்க பற்றி எதுவும் பேசணும் அவசியம் இல்லை. ஏன்னா என்னோட ப்ராடக்ட், என்னோட படத்தோட வெற்றியும் என் படத்தோட முழுமையும் தான் அவங்களோட பேர் சொல்லுவோம். நான் ஒரு படத்துக்கு ஒருத்தர் பற்றி சொல்கிறத விட இந்த படத்துக்கு நான் எவ்வளோ முழுமைக்காக நான் ஆசைப்பட்றேன், அதை எப்படி முழுமையான படமாக ஆடியன்ஸுக்கு கொடுக்க நான் வெறி பிடிச்சி அலையிறேன் அப்படிங்கிறத வச்சு என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறேன். என்னோட டீமுக்கு, என்னோட உதவி இயக்குநர்கள், என்னோட டெக்னீஷியன் டீம் எல்லாத்துக்குமே நன்றி. ரொம்ப முக்கியமாக என்னோட நடிகர்கள் சொல்லணும் இந்த படத்தில், என் டீமோட நடிகர்கள் ரொம்ப முக்கியம் இந்த படத்தில், அத்தனை உழைப்பு போட்டிருக்காங்க. எல்லாத்துக்குமே எப்படி என்ன சொல்லணும் தெரில, கலகரசனாக இருக்கட்டும், திவ்யாவாக இருக்கட்டும், இப்போ வந்து பசங்க இருக்காங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் நான் என்ன வேணாலும் பண்ணேன்னு முடிவு பண்ணி தான் சூஸ் பண்ணேன். ஓகேவா, படம் முடியும் போது நான் என்ன இருக்கணும், எப்படினாலும் இவங்களை வச்சு இந்த படத்தை எடுத்துடலாம் அப்படின்னு எனக்கு தெரியும், அதனால சூஸ் பண்ணேன். இவங்க என்ன பண்ண வைக்க முடியும்னு எனக்கு தெரியும். ஆனால் கலகரசன், திவ்யா, ஜானகி அம்மா இவங்கெல்லாம் வந்து பத்மனு,
எங்க எல்லாத்தையுமே வந்து எனக்கு எப்படி ஒத்துக்கிட்டாங்க, ஒரு சினிமா ஆர்வத்தில் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக தாங்குவாங்களா தாங்க மாட்டாங்களா ஒரு பயம் இருந்துச்சு. பட் அவங்களுக்கும் ஜெயிக்கணும், ஒரு நல்ல படத்தில் இருக்கணும், நம்ம அடையாளமாக மாறணும், சினிமாவில் நம்ம பேர் பதியப்படணும் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள இந்த தாகம் தான். கலவசமாகட்டும் திவ்யாவாகட்டும் ஒரு சினிமாவை தாண்டி ஷூட் பண்ணும்போது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு அது சினிமானே தெரியாது. சினிமாவில் இப்போ எந்த ஒரு சினிமாவில் வந்து இப்படி சகதிக்கிலையும் மண்ணுக்குலையும் சேர்க்கலையும் போட்டு சுமையை ஒரிஜினல் சுமையை தூக்கி வச்சு நடக்க வைப்பாங்க ஆர்டிஸ்ட்டுகளை. நிறைய அவங்கள துன்புறுத்தியிருக்கேன், நிறைய வந்து ஒரு என்னோடய ஆர்டிஸ்ட்டுக்கு எப்போ என்ன நடக்கும்னா என்னை அவங்க சொல்லி புரிய வைக்க முடியாது. எல்லா நேரத்துலையும் ஒரு படத்தோட வெற்றியில் நம்ம புரிய வச்சுக்கலாம்னு நினைப்பேன். ஒரு படத்தோட மக்களோட ஆதரவில் மக்கள் கொண்டாடுற விதத்தில் என்னோடய நடிகர்களுக்கு என்னோடய வேதனையோ என்னோட ஆசையோ எதையோ அவனை கடத்திடலாம்னு நினைப்பேன். அது என் எல்லா படத்துலையும் நடந்திருக்கு. என்னோடய எல்லா படத்துலையுமே நடிகர்களோட எனக்கு முகம் வந்திருக்கு. ஆனால் என்னோடய படத்தோட வெற்றியும் அதோட மக்கள் கொடுக்க கொண்டாட்டமும் தான் அதை மாற்றியிருக்கு. அது பெரியபெருமாள்லேருந்து இந்த படத்தையும் நடந்திருக்கு. அப்புறம் நிக்கிலா விமல் அப்படிதான். என்ன அப்படின்னா ஒரு நடிகரை வந்து நம்ம வந்து அவங்க வேற படத்துக்காக சூஸ் பண்ணது. நான் கர்ணனுக்கு பேசினது, அதுக்கப்புறம் மாமன்னன் அப்படியே பண்ணாமல் போய் வேலைக்கு போடாமல் போய் சின்ன தயக்கம் இருந்துச்சு. ஏதோ சின்னதாக ஓட்டிட்டு ஏதோ படம் பண்ணுறா நம்ம போட்டு விட்டா போட அப்படின்னு சொல்லி டவுட் இருந்துச்சு. எனக்கு அதை சொல்லி புரிய வைக்க முடியல. இது சின்ன படம் இல்லை, இதுதான் என் வாழ்க்கையை நான் இருக்குன்னு நினச்ச பெரிய படம்னு சொல்லி எனக்கு அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். ஒரு நாள் அவன் நம்பி பண்ணாங்க. நிறைய என்ன சொல்கிறது, இந்த கதையை உள்வாங்கிக்கிட்டு ஓகே இது ஏதோ நடக்க போகுது இந்த படத்தின் மூலமாக நினச்சி நம்பினாங்க. நம்பி நிறைய பேர் கேட்டாங்க இந்த இடத்துல சொல்லணும் நினைக்கிறேன், ஏன் அந்த கிளைமாக்ஸில் டீச்சர் வந்துக்கலாமே அந்த கேட்டாங்க. மொத்த மீடியாவுமே எனக்கு கேட்டுச்சு. எல்லா படம் பார்த்துட்டு பிடிச்சவங்கலாம் டீச்சர் எங்கே போனாங்க எங்கே போனான்னு கேட்டாங்க. டீச்சர் டேட் இல்லை எனக்கு, ஓகேவா? ஏன்னா அந்த ஷூட் எடுத்ததே அந்த கடைசி பார்த்து நான் எடுத்தது படம் ஷூட்டிங், மொத்த படமும் ஷூட்டிங் முடிச்சு எடிட் பண்ணி லாக் பண்ணி 1.5 வருஷம் கழிச்சு தான் எடுத்தேன். 1 வருஷம் கழிச்சு தான் அந்த ஷூட்டிங் எடுத்தேன். ரெண்டு நாள் ஷூட்டிங் ஏதோ முழுமை அடையாமல் இருக்கு. இந்த மொத்த படத்தையும் பார்த்துட்டு வெளியே போகிறவன் என்ன கொண்டு போவான், அவனை நான் எப்படி அவனுக்குள்ள ஒரு இசையின் வழியாக அவனை செட்டில் பண்ணி அவனுக்குள்ள எமோஷனில் கடத்தி வீட்டுக்கு போகும்போது அவன் வந்து இது ஒரு பாடலாக எடுத்துகிட்டு போகணும், வெறுமனை அழுகை எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. ஒரு படம் முடிஞ்சு வெளியே போகிறான்னா அவன் இதை கலையாக எடுத்துகிட்டு போகணும், ஒரு பாடலாக எடுத்துகிட்டு போகணும், முணுமுணுத்துக்கிட்டே போகணும்னு ஆசைப்பட்டுதான் அந்த பாடல் 1 வருஷம் சந்தோஷம் ரொம்ப லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ படம் முடிஞ்சு இந்த பாட்டை இல்லை, பாடவத்தி சாங்கே இல்லை, ஒரு 1 வருஷம் கழிச்சு தான் அந்த பாட்டை நான் முடிவு பண்ணுறேன். அதுக்கு ஷூட் பண்ண அவசரமாக ஷூட் பண்ண பிளான் பண்ணோம் படம் ரிலீஸுக்கு. அவங்க டேட் இல்லை. நான் அதை ஷூட் பண்ண முடிவு பண்ணும்போது அந்த அம்மா மடியில் சிவனங்கன் படுத்துப்பான், அது டீச்சர் மடியில் தான் படுத்துக்கணும்னு நான் ஆசைப்பட்டு ஷார்ட் யோசிச்சிருந்தேன். ஒன்றுமே அவன் நடந்துருந்தால் இன்னைக்கு நிறைய பேர் கேட்ட கேள்விகளுக்கும் மோசமான சில விஷயங்களுக்குலாம் வந்து பதில் சொல்கிற மாதிரி இருந்திருக்கும். அந்த ஷாட் நான் எடுத்திருந்தோம்னா அது மிஸ் பண்ணிட்டேன். என் லைஃப்பில் ரொம்ப நான் வருத்தப்பட்டது வந்து அதுக்கு தான். என்னோடய ஆசிரியர் அந்த இடத்துல இல்லாமல் எனக்கு இருந்தாங்க, நிஜ வாழ்க்கையில் இருந்தாங்க, நிஜ லைஃப்பில் நிஜ கதையில் இந்த அத்தனை ஆசிரியர்களுமே அத்தனை பிணங்களும் அத்தனை உடல்களும் அடக்கம் செய்யும் வரைக்கும் என்னோடய ஒட்டுமொத்த டீச்சரும் அந்த இறுதி நாள் அந்த வாழை தோப்புக்குள்ளே உட்காந்துருந்தாங்க. அவ்வளோ இருந்து அழுதுகிட்டு என்னோட அத்தனை ஆசிரியர்களுக்கு நேரத்தை நன்றி சொல்லிக்கிறேன். அது தெரிவிக்க முடியாத காரணத்தினால அந்த இடத்துல நான் ஆசிரியர் வைக்க முடியல. ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இந்த ஊர் மக்கள் ஒவ்வொரு படத்தையும் நான் சொல்லிகிட்டே இருக்கேன், நான் படம் பண்ணுறதே என் ஊருக்காக தான் பண்ணுறேன், என் ஊர் மக்களை அங்கேருந்து வெளியே கொண்டு வந்து தான் பண்ணுறேன். அவங்க இன்னைக்கு எல்லா மேடையிலையும் என் ஊர் மக்கள் கொண்டாடப்படுறதும் அவங்க எல்லா படத்துலையும் சீல்டு வாங்குறதோட ஒரு சந்தோஷம் என்ன இருக்கும் எனக்கு. இது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு. யோசிச்சுப்பாங்க, பகிர்ந்திருந்தோம் நாங்கள் தான் பண்ணேன், கர்ணன் அங்கே தான் பண்ணேன், மாமனும் அங்கே தான் பண்ணேன், வாழை அங்கே தான் பண்ணேன், இப்போ பண்ணிட்டு இருக்க பைசன் அங்கே தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ கதைகள் இருக்குது. ஏன்டா அங்கே அங்கேயே போகிறான்னா அவ்வளோ கதைகள் இருக்குது. அந்த கதைகளை அவங்க எனக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க. ரொம்ப சிம்பிள், ரொம்ப நாங்கள் பெருசாலாம் பிளான் பண்ணுறதில்ல, ரொம்ப எளிமையான உண்மை எங்கிட்ட இருக்குது. அந்த எளிமையான உண்மையை கலையாக்குறதுக்கு கஷ்டப்படுறேன், அந்த எளிமையான உண்மையை கொண்டு வைக்கிறேன். நான் எடுக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் எடுப்பேன். ஒரு எளிமையான உண்மை தமிழ் சமூகத்தை எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிறத நான் படம் எலிசனுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிறேன். அப்போ இங்கே இந்த வலியதை விட எளியவைகளுக்கு வந்து மிகப்பெரிய வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து ஒவ்வொரு படத்துலையும் நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படி எளிமையான கதைகளை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய என்னோடய ஒட்டுமொத்த மக்களுக்கும், என்னோடய கிராம மக்களுக்கு, நிறைய புளியங்குளம் மக்களுக்கும், பக்கத்தில் உள்ள கொங்கராகுச்சி கருங்குளம் எல்லா மக்களுக்குமே நன்றி சொல்கிறேன். என்னோடய எல்லா படத்துலையும் அவங்க இருப்பாங்க, அவங்க தான் நான், நாங்கள் தான் அவங்க. அதனால் ஒட்டுமொத்த மக்களுக்கும் நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்னோடய குடும்பம், என் குடும்பத்தை பற்றி மிக முக்கியமாக சொல்லி ஆகணும்.
அதுக்கு முன்னாடி சந்தோஷ் நாராயண் சார், ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு, இதயம் காமிச்சு அளவுக்கு காமிக்கிற அளவுக்கு ஸ்பெஷல். ஒரு விஷயம் நான் என்ன அப்படின்னா, மாமன்னன் ரகுமான் சாட்டை போயிட்டேன், அப்போ வாழை பண்ண போனது, வாழை நான் தான் பண்ணும், ரகுமான் சாட்டை அனௌன்ஸ் சொல்றதுக்கு அப்புறம் வாழை நான் தான் பண்ணுன்னு ஆரம்பிச்சு, இப்போ ரகுமான் சாட்டை போயிட்டேன்னா கோபம் வரும்ல, அந்த கோபம் இல்லாமல் சூப்பர் மாதிரி ரகுமான் சாட்டை போய் கத்துக்கோங்க, ரகுமான் சாட்டை நீங்க ஒப்பனும் படம், அப்படியே ராஜா சாட்டையும் ஒப்பனும் ஒப்பனுன்னு சொன்னாரு, ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறம் வேலை மட்டும் பண்ணால் நான் தான் பண்ணுவேன், அதை மட்டும் நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இந்த கதை சொல்ல நாள்லேருந்து என் கூடவே ட்ராவல் பண்ணார். இந்த படம் நான் எப்பவும் சொல்லுவேன், என்னோட படம் பெருசாக தெரிவதற்கும், என்னோடய படம் எமோஷனலாக தெரிவதற்கும், என்னோடய படம் ரொம்ப பியூராக தெரிவதற்கும் அது சந்தோஷ் நாயோட மியூசிக் ஒரு முக்கியமான காரணமாகும் நினைப்பேன். ஏன்னா நான் ரொம்ப இசையின் வழியாகவே வளர்ந்த பையன், எனக்கு வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆளுங்க ஊரில், எங்கேயோ தூரத்தில் கேட்ட பாடல் வழியாகவே என்னோட கதையெல்லாம் நான் உருவாக்கிக்கிட்டே இருந்தேன். எனக்கு அந்த டிவி பார்க்க டைம் இருக்காதுல்ல, அப்புறம் நான் காட்டில் பாட்டு கேட்டுட்டே இருப்பேன், அந்த பாட்டு வழியாக தான் என்னோட காதலை, என்னோட கஷ்டத்தை, என்னோட அண்ணன் தம்பி பாசத்தை இதெல்லாமே பாட்டை வச்சு நான் யோசிச்சுட்டே இருப்பேன். அதனால இசை ஆல்ரெடி எனக்குள்ள, இசை தான் எனக்குள்ள ஒரு நடனம் ஆட ஆரம்பித்தேன், அப்போ இசை தான் என்னோட பூர்வீகம், இசைக்குள்ள தான் நான் புறக்க ஆரம்பித்தேன், இசையிலேருந்து தான் இதை நான் கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன். அப்போ ஒரு நல்ல மியூசிக் டைரக்டரோட ஒரு நல்ல வேல்யூ கிடச்சா பயங்கரமாகும். எனக்குள்ள இருக்கிற என்னோட விஷுவல்ஸை, என்னோட ஷார்ட்டை நான் எடுப்பதற்கும் நம்பி எடுப்பதற்கும் வந்து சந்தோஷ் நாராயண் சார் மியூசிக் முக்கியமான காரணம். ஏன்னா நீங்கள் யோசிக்கிறவங்க, நான் எல்லா படத்துக்குமே பாட்டு எடுத்துகிட்டு தான், மொத்த படத்தையும் எடுத்துகிட்டு தான் அவர்கிட்ட போவேன், நான் என்னோடய ஒத்துமொத்த படத்தையும் எடுத்து முடிச்சு தான் அவர்கிட்ட போவேன். அவர் நம்பிக்கை தான், அது கரெக்டாக மேட்ச் ஆகி வந்துடும். யோசிப்பாங்களேன், ஒரு வருஷம் கழிச்சு பார்வதி பாட்டு பண்ணுறோம் ரெண்டு பேரும் சேர்ந்து, அந்த பாட்டை வேணும்னு ரெண்டு பேரும் முடிவு பண்ணுறோம், அந்த பாட்டை டக்குன்னு யோசிச்சோடனே இந்த பீட்டில் இந்த எமோஷனில் இதை வெளியே போடுற ஒருத்தன் சும்மா பேசணும், நாங்கள் அன்றைக்கி பேசினது தான் அது சார், அழுது அழுது படம் விழுந்துட்டா எல்லாம் அழுதுட்டு இருப்பாங்க, என்ன பண்ணலாம் இவங்களை, எப்படி இவங்க வெளியே படம் முடிஞ்சிச்சின்னு எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்கும்போது, ஒரு பாட்டு இசை கேட்குறாங்க, ஒரு இசை முடிஞ்சால் படம் முடிஞ்சிட்டு அவங்க நம்புவாங்க, அப்போ நம்ம இசையை கிரியேட் பண்ணணும்னு சொல்லி தான் பாடல் ரெடி பண்ணோம். நான் நம்பினேன் இந்த பாட்டு ஓடும்போது எந்திரிச்சு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு ஃபீல் பண்ணேன், எந்திக்க மாட்டாங்கன்னு நிறைய பேர் சொன்னாங்க, சரி பார்ப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணேன், மூட்டு சார் எந்திக்கல ஃபஸ்ட்டு, அப்போது எந்திக்க மாட்டாங்க கூட யாருமே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன், ஃபஸ்ட்டு எந்திக்காத ஆடியன்ஸ் மூட்டி சார் தான், அவ்வளோ பக்கத்தில் நான் உட்காந்து கை என் கையை வந்து ஒரு மேலே வச்சுருந்தேன், அதனால் எந்திக்கான்னு தெரில. ஆனால் ஃபஸ்ட்டு நாள் நான் படம் பார்க்க போயிருக்கேன் திருநெல்வேலியில், அப்போ தான் அந்த பயம் எனக்கு இருந்துச்சு, இந்த பாட்டு ஆரம்பிக்கும் போது எந்திரிச்சு போயிட்டாங்கன்னா எனக்கு அதை ஜீர்ணிக்கவே முடியாது, இதை அது முழுமையாக வெற்றி அடைஞ்சால் கூட அதை கொண்டாட முடியாது அப்படின்னு பயத்திலே இருந்தேன். ஏன்னா என் ஊர் எப்படி யோசிச்சுப்பாங்க, திருநெல்வேலியில் 700 பேர் உட்காந்துருக்காங்க, கத்தி 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 உட்காந்துருக்காங்க, அதுவும் அமைதியாக அழுது உட்காந்துருக்காங்க, அவங்களெலாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனால் அந்த 700 பேர் அப்படியே உட்காந்துருந்தாங்க. அன்னைக்கு தான் எனக்கு வந்து அப்போ நான் முடிவு பண்ணேன், இந்த மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த மக்களுக்கு நம்ம ஆப் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும், என்னை என்ன சொன்னாலும் சரி, என்னை பற்றி என்ன பேசினாலும் சரி, என்னை பற்றி என்ன புரிதலை கிரியேட் பண்ணாலும் சரி, என்னை பாராட்டவும் முடியாமல் திட்டவும் முடியாமல் தவிச்சாலும் சரி, நான் என்னோட வேலைங்கிறது என் மக்களுக்கு கலையின் வழியாக யோசிச்சு பண்ணேன், என்னோட அம்மா அப்பாவை, என்னோட அண்ணன் தம்பியை, என் ஊர் மக்களோட கண்ணீரை 30 வருஷம் கழித்து கலையாக்குவதற்காக நான் வந்திருக்கேன், அதை கலையாக்குவேன் அப்படின்னா அது எதையும் நினைச்சில்ல, எதையாவது என் மக்களுக்கு என்ன சொல்றது, இப்படியே வாழ்ந்து இப்படியே செத்து போடுறோம், இப்படியே சண்டை போடுறோம், இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கோம்னு இல்லாம நமக்கு நம்ம படுற எல்லாத்தையுமே ஒரு படைப்பாகும், இத்தனை கோடி மக்களுக்கும் கடத்த முடியுங்க நம்பிக்கை கொடுக்கறதுக்குல, அது ரொம்ப எனக்கு அதுவே போதுமானது எனக்கு, அதனால எனக்கு ஒட்டுமொத்த நம்பிக்கையும் கொடுக்கறது இந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் தான். ஒரு சாதாரண யாரோ எங்க இருக்க ஒருத்த வந்து நீ கைப்பற்றி பேசுறதுக்குல, அது அதை விட என்னோட பெருமை, என்கிட்ட வந்து பெருமை இல்லை பெருமை இல்லைன்னு சொல்லுவாங்க, என்னோட பெருமையை காட்டட்டுமா, ரெண்டு பேரும் என்னோட பெருமை, புரியுதா, ஒருத்த ஆரம்பிச்சு அதாவது ஒரு பெருமையை பேசுறா, அவன் என்ன பெருமையே இல்லையா, என்னோட இப்படி காட்டிட்டே இருக்க, கூலியா காட்டுற, தொழிலாளியா காட்டுறேன், ஏன் நான் கூலியா தான் இருந்தேன், தொழிலாளியா தான் இருந்தேன், சாப்பாட்டு வழியில மட்டும் இருந்தேன், திருப்பி திருப்பி நீ எந்த போன 30 வருஷம் முடியும் பார்த்தா முப்பாட்டான், அவனை பத்தி எடுத்தேன், நான் ஏன் எடுக்கணும் அவனை பத்தி, எனக்கு அவனுக்கு என்ன பஞ்சாயத்து இருக்கு, என்ன பிரச்சனை இருக்கு, அவனை எடுத்து காட்டினதுக்கு என்ன ஆக போகுது எனக்கு,
எனக்கு நான் தான் பெருமை, என்னோட கண்ணீரும் என்னோட கவலையும் ஆத்மா மாத்தினல்ல அதான் என்னோட பெருமை. எனக்கு அப்புறம் அதே ஊர்ல இருந்து ரெண்டு பேரும் கூட்டி என்ன மேடையில் நிப்பாட்டிருக்கல, இதுவா என்னோட பெருமை. ஓகேவா, இவன் ரெண்டு பேர்த்த உருவாக்குவோம், இவன் நிச்சயமா ரெண்டு பேர்த்த உருவாக்குவோம். இன்னும் இத்தியான மனிதர்கள் உலகளாவி போயிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு வந்து கனடாவில இருந்து அமெரிக்காவில இருந்து பேசுற தமிழர்கள் அந்த பையன் கூட நீங்க எப்பவாது வெளிநாட்டுக்கு வந்தீங்க அந்த பசங்களை விட்டு வந்துடுறாங்க, கூட்டிட்டு வந்து சொல்றாங்கல்ல, இதுதான் உங்களோட வெற்றியா நாங்க பாக்குறோம். எனக்கு என்ன அப்படின்னா, இது ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, எனக்கு ரொம்ப முக்கியம் வந்து என்னை தொந்தரவு செய்வது. இப்போ வந்து நான் உள்ள வெற்றியான உடனே ஒருத்தர் பேமாட்டேங்குது, அவ்வளோ பிரபா நண்பர் தான் அவரு, அவர் கேட்டாரு எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவீங்களான்னு கேட்டாரு. எல்லா படமும் வெற்றி அடையுது, ஓகேவா, மக்கள் கொண்டாடுறாங்க. முன்னாடி ஒரு 500 பேர் நின்று நிறைய நிறைய கேள்விகளை உருவாக்குறாங்க, அந்த 500 பேரும் என்னை பின்வாங்கலாம்னு நினைக்கிறாங்க. நிச்சயமா சொல்றேன், நான் முட்டி மோதி நிறைய இலக்குகளை தாண்டி வந்திருக்கேன். என்கிட்ட விடாப்புடியான சொல்லியே தீர வேண்டிய கதைகள் இருக்கு. நான் அத்தனை கதைகளையும் எப்படியாவது மூச்சு மூச்சு சொல்லிட்டு தான் நான் போவேன். ஓகேவா, நான் போய் நான் போடான முடிவு பண்ணும்போது, நான் கிளம்பலான்னு முடிவு பண்ணும்போது நான் நிறைய பேர்த்தை உருவாக்கியிருப்பேன். அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க, இது வந்து மாற முடியாது. வாழை அப்படி வாழையே சொல்லிட்டா அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு. வாழை எங்களோட பெரிய உழைப்பு, எங்களோட பெரிய நம்பிக்கை. ஏன்னா எங்க அம்மா அப்பா இருந்தது நன்றி சொல்லி ஆகணும். அவங்க ஒன்று சொன்னாங்க, எங்க அம்மா அப்பா, எங்க அம்மா சொன்னாங்க வாழை படம் எடுக்க போறேன்னு சொன்ன உடனே, சரி இந்த ஒரு படம் நீ சந்தோஷமா இருக்கலாம்ல, இந்த படம் ரிலீஸ் ஆகும், இது நம்ம கதை, நம்மளோட வாழ்ந்த கதை, உன்னோட சொந்த கதை, உன்னோட அழுகையும் கண்ணீரும், இது வந்து யாருமே எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கல்ல, பார்ப்பாங்க அப்படியே போயிடுவாங்கல்லன்னு நான் சொன்னேன். அவங்ககிட்ட இல்லைம்மா அப்படிலாம் போக மாட்டாங்க, எடுக்கிறது உன் பையன், என்ன வேணாலும் கண்டுபிடிப்பாங்க, என்ன வேணாலும் பேசுவாங்க. ஓகேவா, ஏன்னா நான் சாதாரண ஆளுங்க தான் இன்னைக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகேவா, அதான் நான் அசாதாரணமான ஆள் தான். ஏன்னா 30 வருஷம் அந்த மண்ணுக்குள்ள இருந்து உயிரை பிடிச்சிக்கிட்டு ஓடி வந்திருக்கேன். 30 வருஷம் அங்கேருந்து ஓடி வந்து அதே வழியை திருப்பி கடத்துவதற்கு, திருப்பி கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நான் அவ்வளவு மெனக்கிடுறேன். அதனால நான் எல்லா வலிமையும் என் மக்கள்கிட்ட இருந்து தான் எடுத்துட்டு வர்றேன். இன்னைக்கு நான் மட்டும்தான் நான் உழைக்கல, என் மக்கள் என்னை நம்பி என் கூடவே நின்று எனக்காக அவங்க படுற கஷ்டம் இருக்குல்ல, உழுனா உள்றாங்க, பாயினா பாயிறாங்க, செமனா செமக்குறாங்க, அழுனா அழுறாங்க, உடனா உடைக்கிறாங்க, இத்தனை வலிமையும் உருவாக்கிருக்கேன். நீ ரொம்ப எமோஷனலா உண்மையால கட்டப்பட்ட ஒரு கலை, அதை நிச்சயமா வாழை எனக்கு கொடுத்துருக்கு. வாழை கொடுத்துற பெரிய நம்பிக்கை வந்து அதுதான். ரொம்ப ரொம்ப யோசிக்கவே முடியல. பிரதீப் சார் சொன்னார்ல, நாங்க நினைச்ச வெற்றியை விட பெரிய வெற்றின்னு. இப்போ மற்றவங்க பேசிட்டு போனாங்க, அவங்களால அதை அந்த வெற்றியை கட்ட சொல்ல முடியல. எனக்கு வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சு வெற்றின்னு சொல்ல நம்புவீங்களா? இந்த மற்ற படத்துக்கு மாமன்னுக்கு நான் ஒரு மாமன்னன் ரிலீஸ் வெற்றி ஆகும்போது, கர்ணன் வெற்றி ஆகும்போது நான் புடிச்ச பார்ப்பேன், ஜாலியா பேசுவேன், அவங்க கூட சுத்திக்கிட்டே இருந்தேன். ஆனா வேலை இவ்வளோ பேர் வெற்றி ஆனோன்னு நான் வீட்டுக்கு போய் தான் உட்காந்துருந்தேன். எங்கேயுமே போகல, யார் கூடயும் பெருசா பார்க்கல, சும்மா சும்மா அங்கே வெளியே போயிட்டு வந்துட்டு வீட்டுக்கு போய் தான் உட்காந்துட்டு இருந்தேன். ஏன்னு கேட்டா, இந்த வெற்றி என்ன ஹேண்டில் பண்ணவே முடியல, அவ்வளோ நடுக்கமா இருந்துச்சு எனக்கு. ஏன்னா வந்த பதில்கள்லாம் அப்படி வந்துச்சு, இந்த படம் பார்த்துட்டு என்ன பேசினவங்க, இந்த படம் பார்த்து நீ அழைச்சவங்க, இந்த படம் பார்த்துட்டு என்னை பார்க்கணும்னு துடிச்சவங்க, இந்த படம் பார்த்துட்டு இனி தேடி பிடிச்சி என் வீட்டு கதவை தட்டினவங்க, என் கைகளை பற்றி கொண்டவங்க, இவ்வளவு மனிதர்கள், இத்தனை மனிதர்கள் இருக்காங்க, இத்தனை கோடி மனிதர்கள் இருக்காங்க, இவ்வளவு பேர் ஒரு நிஜத்தை இப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குல்ல, இது மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு. ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் இந்த வாழைக்கும் போய் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இது இன்னும் எனக்கான மட்டும் நம்பிக்கை இல்லை, எனக்கு பின்னாடி நிறைய அசண்டேட்டர்ஸ் இருக்காங்க, குட்டி குட்டியா அவங்க தன்னோட கதையை வச்சுக்கிட்டு சினிமா பார்த்து சினிமா பண்ணாம தன்னோட கதையை, தன்னோட எமோஷனில் தனக்கும் தன்னோட அம்மாவுக்கும் நமக்கும் உள்ள உறவை, தன்னோட அப்பாவுக்கும் நமக்கும் உள்ள உறவை, தன் தமிழ் நான் வாழ்ந்த சமூகத்துக்கும் நமக்குள்ள உறவையே கதை பண்ணலாம் அப்படிங்கிற நம்பிக்கையை இப்போ இவ்வளோ சொன்னார்ல திங்கி சந்தோஷ், என்கிட்டையும் ஏன் வாழை கதை கேளுங்க அப்படின்னு டைரக்டர் சொல்கிறாங்க. எங்கிட்டையும் வாழை இருக்குங்க, எங்கிட்டையும் வாழை இருக்கு அப்படிங்கிறது வாழை இல்லை, எங்கிட்டையும் இத்தனை பியூரா உண்மையா கதை இருக்கு அப்படிங்கிறது அதோட மீனிங். அப்படி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ரொம்ப முக்கியமான சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் என்ன சொல்றேன், நான் வாழை சம்பந்தமான மற்ற கேள்விகள் நான் பதில் சொல்ல விரும்பல, ஆனால் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இந்த நேரத்தில் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வாழை சம்பந்தமா இதை நாங்கள் எங்களை காட்டலை, எங்களை மிஸ் பண்ணிட்டா இயக்குனர் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, இந்த படம் எனக்கும் அந்த நாளுக்குமான கதை. சின்ன வயசுல நான் எனக்கும் அந்த டே, பர்டிகுலர் டே,
அதனால எனக்கும் எங்கள் அம்மாவுக்குமான கதையாக தான் அந்த படத்தை நான் சூஸ் பண்ணேன். எனக்கு அங்கே நடந்த சம்பவம் தெரியாது, நாங்கள் ஓடலை, நாங்கள் குதிக்கல. ஆனால் இந்த படத்தை பதிவு பண்ணதன் மூலமாக இஸ்லாமிய தோழர்கள் தான் இந்த படத்தை இந்த மக்களை காப்பாற்றினாங்க, உண்மை வெளியே வந்திருக்குல்ல, அது எனக்கு போதுமானது. அந்த உண்மையை நான் இப்போ சொல்கிறேன். ஏன்னா அன்னைக்கு நடந்தப்ப இஸ்லாமிய தோழர்கள் காப்பாற்றினாங்க. ஜாதி மதம் எதுவும் இல்லாமல் பக்கத்தில் உள்ள பேரூர் பாட்னா நகரம் இது எல்லாமே நான் சொல்லக்கூடாது. இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் சொல்றாங்கல்ல, எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா அந்த கதை என்னோட முடிஞ்சு போயிடுச்சு. அது இன்னொரு கதை, காப்பாற்றியவர்களும் தப்பித்தவர்களும் சொல்லக்கூடிய கதை நம்ம இனியால கேட்கவே முடியாது, உங்களால கேட்கவே முடியாது, இதையே உங்களால தாங்கிக்க முடியல. என்னோட எமோஷன்ல மட்டுமே அவங்க கதையா படம் பண்ணியிருக்கேன், எனக்கும் எங்க அம்மாவுக்குமான கதை மட்டும் நான் படம் பண்ணியிருக்கேன். அதையே நீங்க உங்களால தாங்க முடியாம அவ்வளவு வெடிச்சிட்டீங்க நீங்க எல்லாருமே. அந்த சம்பவம் நடக்கும்போது காப்பாற்றுறவங்களும் தப்பித்தவர்களும் உசுறு துடிச்சுக்கிட்டு இருந்தவங்களும் அதை கதையா பண்ண அப்படின்னா அது வேற. அப்படி அந்த நாள்ல 30 வருஷம் கழிச்சு ஒரு மேடை போட்டு அன்னைக்கு நன்றி சொன்னாங்களா ஏன்னு தெரியாது. 30 வருஷம் கழிச்சு இந்த மேடையில என் ஊர் மக்களை வச்சுக்கிட்டே சொல்றேன், அன்றைக்கு எங்க மக்களை காப்பாற்றிய அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி, அத்தனை இஸ்லாமிய நண்பர்களுக்கும் நன்றி, ஜாதி மதம் இல்லாம அத்தனை சமூக தமிழ் சமூக மக்களுக்கும் நன்றி. அந்த நன்றியையும் அந்த நினைவு அதை சொல்வதற்காகத்தான் நாங்க கிளம்பி வந்தோம், அதை படம் பண்ணியிருக்கேன். அந்த படத்தின் வழியாக இந்த படத்தோட வெற்றி தான் உங்களுக்கான நன்றி. இதை நான் பகிரங்கமாக சொல்றேன். தப்பிச்சவங்க இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க, அவங்க மூலமாக உங்களுக்கு இந்த நன்றி சொல்லிக்கிறேன். கடைசியா என்னோட மனைவி திவ்யா, ஒரு கதை பண்ணும்போதும் இந்த படம் ரிலீஸ் ஆகும் போதும் இது என்ன மாதிரியான டிபேட் உருவாக்கும், யாரெல்லாம் என்னென்ன பேசுவாங்க அப்படின்னு பயம் அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். அது என்னோட தனிமையில அவங்களுக்கு பயம் கொடுக்கும், என்ன யோசிக்கிறான், என்ன யோசிக்கிறான், என்ன பண்றான், இது எப்படி ஹேண்டில் பண்ண போறான் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். நான் மக்களை நம்புறேன், மக்கள் ஒரு பெரும்பான்மையான மக்கள் சட்டத்துல இந்த குட்டி குட்டியான விஷயங்கள்லாம் மறைஞ்சு போயிடும், நீ வெயிட் பண்ணு சொல்லுவேன். அப்படி ஒவ்வொரு படத்துலயும் நடக்கும், அதுக்கப்புறம் புரிஞ்சுக்குவாங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் எந்த கதை சூஸ் பண்ணாலும் எந்த மாதிரியான என்னோட ஒர்க்கிங் ஸ்டைல மாத்திக்கிட்டாலும், நான் வீட்டுக்கு போனாலும் சரி போகலனாலும் சரி காத்துக்கிட்டு உழைச்சாலும் சரி, அதை புரிஞ்சுக்கிற ஒரு மனைவி கிடைக்கிறது பெரிய விஷயம். அப்படி இந்த படத்தோட ப்ரொடியூசராக மாறி என்ன சொல்றது, என்னைய ஃப்ரீயா பேச விடுன்னு என்னை மேடையில் ஃப்ரீயா பேச அனுமதினு சொன்னா நான் தான் பேசுவேன்னு சொல்ல வந்து நன்றின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நிறைய பேசுவேன்னு நினைச்சேன், உன்னைய பேசல. ஏன்னா அவங்க அவ்வளவு இந்த வெற்றியில என்னோட வெற்றியில அவங்களுக்கு முக்கியமான ஒரு பங்கு இருக்கு. ஏன்னா அது சாதாரண விஷயம் இல்லை, என்னையால அது எப்படி சொல்றேன்னு தெரியல. எனக்கு ஒரு கலந்தனுக்கு தான் கூட வாழ்றவங்க தன்னை காதலிக்கிறவங்க கொடுக்குற சுதந்திரம் இருக்குல்ல, அது ரொம்ப அழகியானது. இந்த ஒட்டுமொத்த மாரி செல்வராஜ் அப்படிங்கிற ஒட்டுமொத்த வெற்றியோட பேர் எங்க இருக்குன்னா அது என் மனைவி கிட்ட தான் இருக்கு. அவங்களுக்கு இதை ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். அதுக்கப்புறம் என்னோட குடும்பம், முக்கியமா என்னோட மனைவியோட அம்மா மங்கையகரசி, அவங்க டீச்சர், அதுக்கப்புறம் தங்கச்சி சொர்ணா. ஏன் சொல்றேன் அப்படின்னா யாருமே ஒரே வீட்டை தான் வாழ்றோம். ஒருத்தனை புரிஞ்சுக்கிறது இருக்குல்ல, ஒரு படைப்பாளன பக்கத்துலேருந்து பார்த்து புரிஞ்சுக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் இவ்வளவு கட்டற்று என் வேலையை பார்ப்பதற்கு அவங்க முக்கியமான காரணமாக்குவாங்க. அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, திவ்யா மாகையை டிஸ்டர்ப் பண்ணாத, மாகையை வேலை பார்க்கறான், அவன் டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லுவாங்க. அந்த ஒட்டுமொத்த குடும்பமே என்ன வச்சுக்க நம்பிக்கையும், ஏன்னா எங்க ஒரு யாருன்னு தெரியாத ஒரு பையன் காதலிச்சு கல்யாணம் பண்ணி உள்ளவர்தான். அந்த காதல், அந்த காதலை நிரூபிப்பதற்காக நான் வேலை செய்ய ஆரம்பிக்கிறேன். அந்த காதல் வந்து ஒரு மகத்தான இடத்தை அடைவது அப்படிங்கிறது இந்த மேடையில தான் அடையுது. ஏன்னா ஒரு காதலை நிரூபிப்பது சாதாரண விஷயம் கிடையாது, நீங்க வாழ்நாள் கூட நிரூபிச்சுட்டே இருக்கணும். நம்ம தமிழ் சமூகத்துல ஒரு பெண்ணின் காதலை நிரூபிப்பது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது, ஒரு என்ன சொல்றது அவ்வளவு கஷ்டமான விஷயம். அப்படி என் காதலை நிரூபிப்பதற்காகவே தொடர்ந்து என்னை இயங்க விடுற என்னோட ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் ரொம்ப நன்றி.